அடியிலே இந்த சுடலையிலே ஒரு பெண்ணான ஒரு குழந்தையை தூக்கி வந்து எரிப்பு வைத்து தகனம் செய்கிறேன். அவனால பிறந்தவன். ஆமா, என்னை தூக்கி எரிந்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஆள பிறந்த என் மகனை தூக்கி எரிந்து விட்டாய். அதுவே இல்லடா Thank you.
மூவர்கள் 33 கோடி ரிஷிமார்கள் 45,000 கோடி ரிஷிமார்கள் கெண்ணர் கெண்குரடர் கண்டகாந்திரவர் சித்த வித்யாதனர் எத்தனை பேர்களும் பார்க்க முடியாத இந்த தாதியானது ஆங்கல்யமானது என் கணவனை தவிர வேறொருவர் பார்த்த நான் கற்பனை தவறி விட்டேனா ஒரு பிணஞ்சுடும் புளையன் கண்ணிலே இந்த மாங்கல்யம் அகப்பட்டு விட்டது ஏ சிவமே சந்தேகத்துக்குரிய ஆண்டு வரும்படியான என்ன என்ற மதிதேய மன்னன் அந்த மதிதேய மன்னனுக்கு பிறந்த இந்த சிவசத்ரபதி ஆண்டார் ஐயா என்னுடைய பெயரை சொன்னால் நீங்கள் பிணஞ்சுடக்கூடிய புடையன் வீழ்ந்து அழுவதற்கு காரணம் என்ன நீங்க என்ன எதற்காக அழுகிறீர்கள் என்னுடைய நாமதேயத்தை சொல்லுகிறேன் நீங்கள் வீழ்ந்து அழுகிறீர்களே ஒரு புலை எனக்கு நீ அடிமையாவா என்றாள் அந்த விதியானது முந்து விட்டதே கண்ணே சுவாமி கண்ணே சந்திரமதி முடியல பாரு நம்ம மகன் என்று தெரிந்து விட்டது இந்த துணையிலே சீக்கிரம் ஒழித்து விட்டா
நான் சுடலையை காத்து விட்டு நீங்கள் குடி சுடலையை காக்கலாம் நான் ஐயரிடத்திலே சென்று விடுவேன் அண்ணே சுந்தரமதி சாமி ஒரு காலம் அணிந்து ஏக்க மாட்டேன் என்று அறிச்சென்று சாமி என்னுடைய எஜமானாகிய கட்டளை பிரகாரம் ஒரு பிணத்தை எரிக்க வேண்டுமானால் கால்பணம் முழத்துண்டு அவருக்கு சேர வேண்டும் கட்டளை பிரகாரமாக தோட்டிக்கு சேர வேண்டும் ஆமா அந்த வாக்கரிசி என்ன தேர்ந்தது என் மகனுக்காக போகட்டும் கேட்டேன் அப்படியாகத்தான் இல்லை என்றாலும் தெரிய அவருக்கு கொடுக்கக்கூடிய கால்பணம் முழத்துண்டு கொடுத்தாக வேண்டும் எப்படியாவது ஒரு நடுமை கொண்ட காலக்கண்டர் இடத்தில் சென்று சென்று கால்பணம் முழத்துண்டு வாங்கி வந்தால் மகனை தகனம் செய்யலாம் கண்ணியா சந்திரமதி என்னை அடிமை கட்ட அதுவரையிலும் மகனாகிய தேவதாசனை பத்திரமாக பத்திரமாக போட்டுக் கொள்கிறேன் கண்மணி கேளுங்கள் சபையார்களே நாட்டை ஆண்ட மன்னன் கால்படி முழத்துண்டு வாய்க்கரிசி இல்லாமல் மகனை தகனம் செய்வதற்கு காசில் அவர் பிச்சை எடுக்கிறது அவர் அவர் களத்திலே உள்ளதை எடுத்தால் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தெரிந்து உங்களால் முடிந்தது உதவி செய்யுங்கள் காசி பாபரி பட்டணத்தார்களே ஐயோ 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 அவள் வர வழியிலேயே என்னுடைய மாளிகையினால் ஒரு குழந்தையை செய்து ஒரு உற்பத்தம் செய்து அதை சாவடித்து வழியிலே போட வேண்டும் என்னுடைய குழந்தைதான் என்ன அவள் தூக்குவாள் அவள் மேல இந்த குல பழியை போட வேண்டும் அதே போடுகிறேன் ஆகட்டும் கண்மணி
துணையாக வந்து கிடக்கிறாயே, உன்னை என்ன நாய் நிறைய இழுத்து வந்து போட்டதானா மகனே தேவதாசா? என் கண்மணி தேவதாசா அருமையானவள் ஒரு சிசுவை வளர்ச்சி இருக்கிறார். சிசுவை வளர்ச்சி அந்த சிசு உதவி பாவிக்கு என்ன சண்டை கொடுக்கலாம்? கொலை செய்யலாம். கொலை செய்யலாம் இல்ல இப்படி வாழ அந்த பெண்மணியை கொண்டு வர எடுத்துப்படி. அதோ இந்த பின்னால் மகனாகிய தேவதாசனை உங்களிடத்திலே ஒப்படைத்து நான் தாஜ்மாபுரி பட்டணத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தேன். வீதியிலே வந்து பார்க்கும் பொழுது நம் மகன் தேவதாசனை அந்த நாயரையோ தூக்கி வந்து போட்டு விட்டதோ என்று மடியிலே தூக்கி வைத்து கொஞ்சு கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் இந்த குழந்தை அந்த காசிமாபுரி மன்னனுடைய பிள்ளை என்று என்னை கொலைகாரி என்று எடுத்து வந்து நிறுத்திருக்கிறார்கள். உங்களுடைய எஜமான் கட்டளை பிரகாரம் வெட்டுவிடுங்கள் சாமி, வெட்டுவிடுங்கள் இறைவா. வாழக்கூடியவள் குலகாரி என்று பட்டத்தோடு வந்திருக்கிறான். ஆள பிறந்தவன் குணமாக இருக்கிறான், ஆதரிப்பவன் குலகாரனாக இருக்கிறான். ஏ இறைவா, என் மனைவியாக சந்திரமதி சத்திய நிலை தவறிவிட்டாளா? நான் தான் சத்திய நிலை தவறிவிட்டாளா? குலகாரி என்று பட்டத்தோடு நிற்கிறான். மனம் தயங்காமல் உங்கள் எஜமான் உரத்தபடி என்னை வெட்டி விடுங்கள் சுவாமி. சந்திரமதி சுவாமி, ஒரு காலமும் வாக்கு தவறப்படாது. சுவாமி, உன்னுடைய கடைசி ஆசையாகத்தான் என்ன நினைக்கின்ற சொல்வாய் கண்ணே. எத்தனை கண்மம் எடுத்தாலும் நீங்களே எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று நினைக்கிறேன். குலகாரனாக இருக்கக்கூடிய பாவி திருமம் உனக்கு நான் கணவனாக வேண்டுமா? என்ன பாவங்கள் செய்தோம் கண்மணி? ஆழ பிறந்த மகனாகிய சோகிதாசன் இறந்து கிடக்கின்றார். ஆழ பிறந்தவளோ நீ குலகாரியாக இருக்கிறார். உங்களை காக்கக்கூடிய ஹரிச்சந்திரன் குலகாரனாக இருக்கிறான். சாமி, மனம் தயங்காமல் வெட்டிவிடுங்கள் என்னை சீக்கிரம். உன்னுடைய எஜமான் பிரகாரமாகத்தான் நீதியில் தவறப்படாது. ஆமா, என்னுடைய எஜமானாகிய வீரமாக தோண்டி கட்டளை பிரகாரம் கொலை செய்ய வேண்டும். விதியோ கால கேதியோ என்ன சுவாமி வெட்டுவதற்கு தயங்குகிறீர்களா? கண்மணி சுவாமி, ஆளை உன் சிரசு மேல் காத்தினேன், ஆளையாக வந்துவிட்டது. ஏது நீ உன்னுடைய எஜமானுக்கு நீ கற்பனை தவிட்டாயா? சுவாமி இல்லை, என்னுடைய எஜமானுக்கு நான் கற்பனை தவறிவிட்டேன். இல்லை சுவாமி, மீண்டும் ஒருமுறை என்னை வெட்டுங்கள். ஏ பராபரணி, ஏ காசு விஸ்வநாதா, ஏன் ஐயா இப்பேற்பட்ட எனக்கு சோதனை செய்கிறாய்? ஏ சுந்தரமதி சுவாமி, சரத்தை தாத்துவாய். காசு விஸ்வநாதா, ஒரு காலமும் என்னுடைய எஜமானுடைய கட்டளை நான் மீற மாட்டேன். நான் செய்த கட்டளை பிரகாரம் நான் குலம் செய்துதான் ஆக வேண்டும். அறுபது
அர்ச்சனு அவர் செத்து பண்ண வர காட்டு கேளுங்கள் சபையோர்களே, அதோ அரிச்சந்திர விளாசத்தில் ஒரு பாலம்.